ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அதிநதி வ்ளாக்ஸ். இன்றைக்கி வந்துட்டு இட்லிக்கே அரிசி ஊற வைக்கிறது தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். அந்த வந்துட்டு காப்புடி உலக்கு பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு 4 மடங்கு புழுங்கல் அரிசினாக்க 1 மடங்கு அதில் பச்சரிசி எடுத்துக்கணும். உளுந்து ஊற வைக்கிறதுக்கு அந்த பக்கத்தில் உள்ள அந்த ஒரு படியில் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அந்த செகண்ட் லைன் தெரியுது பாருங்கள், அதில் வந்துட்டு 2 தடவை வந்துட்டு உளுந்து எடுத்துக்கணும். இதுதான் வந்துட்டு அளவு. இப்போ நம்ம அரிசி வந்து ஊற வச்சுக்கலாம். நான் இந்த தடவை வந்துட்டு ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன். புழுங்கல் அரிசி 4 மடங்கு, 1 மடங்கு வந்துட்டு பச்சரிசி போட்டிருக்கேன். ரேஷன் அரிசிங்கிறதுனால நல்லா வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணி நம்ம நிறைய டைம் வந்து நம்ம வந்து அலசி வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு நல்லா வெள்ளையாக வந்துட்டு வந்துடும். இதை நம்ம நிறைய தடவை வந்து கழனி பிடிச்சி ஃபஸ்ட் டைமே நம்ம ஊற வைக்கும்போது நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். இப்போ நைட்டு தான் வந்துட்டு ஊற வைக்க போகிறோம் அப்படின்னாக்கா நைட்டே ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். இந்த இதில் 4 மடங்கு அரிசி போட்டு 1 மடங்கு பச்சரிசி போட்டு இப்போ நான் வந்துட்டு ஊற வச்சுருக்கேன். நல்லா கழனி பிடிச்சி வந்துட்டு வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் வந்து நம்ம வெந்தயம் வந்துட்டு சேர்த்துக்கலாம். வெந்தயம் வந்து 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு களைஞ்சு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி நம்ம இது பண்ணிக்கலாம். சிலர் வந்துட்டு இதிலே வந்துட்டு உப்பு போட்டெல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணுவாங்க. நான் அதெல்லாம் வந்து போட மாட்டேன். நம்ம நார்மலாகவே பிசைஞ்சோனாக்கா அழுக்கெல்லாம் வந்துட்டு க்ளீன் ஆகிடும். இந்த தண்ணி வந்துட்டு அந்த தண்ணியை வந்துட்டு நம்ம குழந்தைங்க, பச்சை குழந்தைங்களாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு குளிக்கிறதுக்கெலாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் அது, நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு உளுந்து மார்னிங் வந்துட்டு இதை வந்து ஊற வச்சுக்கலாம். இதில் நான் சொன்ன மாதிரி அந்த கோடு வரைக்கும் 2 தடவை போட்டு தண்ணியை ஊற்றி 1 ஹவர் ஊற வச்சா போதும், நமக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். தண்ணியை ஊற்றி இப்போ நம்ம அதை வந்து ஊற வச்சுக்கலாம். 1 ஹவர் கழித்து பார்க்கலாம் ஊறிடுச்சான்ட்டு. நல்லா வந்துட்டு ஊறிடுச்சு. இதையும் வந்துட்டு உளுந்தையும் வந்துட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு நல்லா க்ளீன் பண்ணோனாக்கா அதில் ஒயிட் கலரில் நல்லா ஸ்டார்ச் மாதிரி வந்துட்டு வரும். அதெல்லாம் க்ளீன் ஆகிட்டு நல்லா பளிச்சுன்னு இருந்தால் தான் நமக்கு இட்லி நல்லா ஒயிட் கலரில் வந்துட்டு வரும். அரிசியும் அதே மாதிரி தான், மார்னிங்கும் வந்துட்டு நல்லா நீட்டாக வந்துட்டு க்ளீன் பண்ணிடணும். அப்போ தான் நல்லா ஒயிட் கலரில் சாஃப்டாக சூப்பராக வந்துட்டு வரும். இப்போ மார்னிங்கும் வந்துட்டு நல்லா 2-3 தடவை நல்லா வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம மாவாட்டலாம். இப்போ மாவாட்டும் போது தனியாக அந்த மாதிரி கிண்ணத்தில் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம உளுந்தை போட்டுட்டு தண்ணியை வந்துட்டு நல்லா தெளித்து தெளித்து வந்து ஆட்டணும். ரொம்ப வந்து ஊற்றிடக்கூடாது, ரொம்ப வந்துட்டு தண்ணி ஆயிரும். நம்ம ஓடும்போது பக்கத்துலேயே இருந்துட்டு லைட்டாக தெளித்து தெளித்து வந்து ஓட்டணும். மாவு வந்துட்டு நல்லா வந்துட்டு பொங்கி வரும். இப்போ வந்துட்டு திட்டு திட்டாக தெரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரிலாம் வந்துட்டு தெரியக்கூடாது. நல்லா வந்துட்டு நைஸாக வந்துட்டு ஆகணும் உளுந்து. மேக்ஸிமம் உளுந்து வந்து ஓடுறதுக்கு வந்துட்டு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் வந்துட்டு ஆகும் கரெக்டாக. லைட்டாக தண்ணியை தெளித்து நம்ம வந்துட்டு இப்போ ஓட்டலாம். இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா முன்னாடிக்கு இப்போ நல்லா வந்துட்டு நைஸாக வந்து ஓடிருச்சு. இதுதான் வந்துட்டு கரெக்டாக 20 மினிட்ஸில் இது வந்து ரெடி ஆகிடும். இதை இப்போ நம்ம வலித்து வேறு பாத்திரத்தில் நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். உளுந்தப்போ வந்து ஃபுல்லாக வந்து வலிச்சாச்சு. உளுந்து வலிச்சோன்னா நெக்ஸ்ட்டு அரிசி வந்து போட்டுடலாம். இப்போ என்னோடது கிரைண்டர் வந்து சின்னதுன்றதுனால நான் 2 பேட்சாக பிரித்து வந்து போடுவேன். அரிசி போடுறதுக்கு முன்னாடி 1-2 கிளாஸ் தண்ணி வந்து ஊற்றிட்டு கிரைண்டரை ஓட விட்டு அரிசி வந்துட்டு நம்ம ஊற வச்சுருக்கிறதுல 1/2 எடுத்து நான் வந்து போட்டுக்கிறேன். போட்டு ஃபுல்லாக வந்துட்டு அரைய விடலாம். இது வந்துட்டு ரொம்ப நைஸாக வந்துட்டு நம்ம வந்து அரைக்கக்கூடாது. ஒரு மாதிரி ரொம்ப கொரகொரப்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. அந்த 2க்கும் நடுவில் உள்ள ஸ்டேஜில் வந்துட்டு வலிக்கணும். இதுவும் நம்ம தண்ணி தெளித்து ரொம்ப ஓவராக தண்ணி ஊற்றிட்டோன்னா நம்மளால் வலிக்க முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி வந்துட்டு அரைச்சிக்கலாம். நான் இப்படி இந்த கிரைண்டர் ஓடும்போதே நான் உப்பும் வந்து போட்டுருவேன். நான் வந்து கல் உப்பு தான் வந்து போடுவேன். சிலர் வந்துட்டு ஃபுல்லாக ஆட்டி முடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தூள் உப்பு போட்டு கரைப்பாங்க. நான் ஓடும்போதே கல் உப்பு வந்து போட்டுருவேன். அதுதான் எனக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். கல் உப்பு போட்டுட்டு இப்போ நம்மளை நல்லா ஓட விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு நைஸாக வந்துட்டு அரைஞ்சிருச்சு. இன்னொரு பேட்சையும் போட்டு நான் வந்துட்டு அரைச்சிட்டேன். இப்போ இதையும் நம்ம ஃபுல்லாக வந்துட்டு வலித்து வச்சிடலாம். வலித்து க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ கிரைண்டரையும் வந்துட்டு நான் இமீடியட்டாக உடனே வந்து க்ளீன் பண்ணிடுவேன். இந்த கீழே அந்த மாவெல்லாம் எல்லாம் சிந்தியிருக்கும், உளுந்து ஓடுறதெல்லாம் சிந்தியிருக்கும். அதையும் உடனே வந்துட்டு நான் வந்துட்டு க்ளீன் பண்ணிடுவேன். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைனாக்கா ரொம்ப அப்படியே பிடிச்சிக்கும், செவுத்துலலாம் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஹார்டாகிடும். நம்ம மறுபடியும் க்ளீன் பண்ணுறோம், ரொம்ப இதாகிடும். நான் உடனே பண்ணுறதுனால எனக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும் இது. ஸோ நான் செவுறு எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவேன் இமீடியட்டாகவே.
இப்போ பாருங்க, முன்னாடிக்கு இருந்தது இப்போ நல்லா நீட்டாக வந்துட்டு க்ளீன் ஆகிடுச்சு. எப்பொழுதுமே கிரைண்டர் ஸ்விட்சை வந்துட்டு நம்ம ஆட்டி முடித்தோன்னா ஸ்விட்சை வந்துட்டு ஆஃப் பண்ணிடணும். மறக்காமல் அதை எப்பொழுதுமே நம்ம ஆஃப் பண்ணிடணும். இந்த இப்போ மாவையும் ஆட்டியாச்சு. இதை வந்து நம்ம நல்லா உளுந்து இப்போ வந்து மேலே வந்துடும், அரிசியெல்லாம் கீழே இதாகிடும். நம்ம நல்லா கையை வச்சு நல்லா வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணணும். அப்படி கீழேருந்து மேலே அப்படி இது பண்ணாக்க தான் ரெண்டு மாவும் வந்துட்டு ஒன்றா கம்பைண்ட் ஆகும். நல்லா ஃபுல்லாக அடிச்சுக்கணும். நம்ம கைக்கு தான் வந்துட்டு மாவு வந்து புளிப்பு கொடுக்கும். நல்லா அந்த மாதிரி அடிச்சுட்டு நல்லா ஃப்ளஃபியாக வர அளவுக்கு அடிச்சுட்டு பாத்திரத்தில் வந்துட்டு உங்களுக்கு எந்த பாத்திரம் கரெக்டாக இருக்குமோ அதில் வந்து எடுத்து வச்சிடணும். ஃபுல்லாக ஊற்றாமல் இந்த மாதிரி பாதி அளவு முக்கால்வாசி அளவு தான் ஊற்றணும். அப்போ தான் பொங்கி வரும்போது கரெக்டாக இருக்கும். நான் ரெண்டுமே இப்போ வந்து இமீடியட்டாக நான் வந்து புளிக்க வைக்க மாட்டேன். ஒரு மாவை தான் நான் இப்போதைக்கு வந்து யூஸ் பண்ணிக்குவேன். ஒன்றை வந்து எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வந்து நான் ஸ்டோர் பண்ணிடுவேன். அதுதான் எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னாக்கா இப்போ ஒரு மாவு அது எனக்கு ஃபுல்லாக தீந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நெக்ஸ்ட்டு மாவை எடுத்து நான் புளிக்க வச்சுட்டு நான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். இதுதான் எனக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதிலே நான் இட்லி ஊற்றிட்டு எப்படி வருதுன்னு நான் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.